ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க இடத்துல இருந்த பாணி சினிக்கு ஓஷா அவர்களுடைய மறைந்திருக்கும் முன்மைகள் ஸோ இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய சோதனம் சம்மந்தமான விஷயங்களை பார்க்க போகிறோம் ஸோ முந்தைய பதிவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஓஷோ அவர்கள் சோதினம் அப்படின்னு சொல்லக்கூடியதை மூன்று படிநிலைகளாக பிரிக்கிறார் ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு கூடவே வந்து ஒரு சுவாரஸ்யமான மகாவீரன் மற்றும் கோசலன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய கதையை அப்படி பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஒன்று கொண்டு கோலிலேட்டட் தான் சோதனம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பதிவில் ரொம்ப அழகாக ஓஷோ அவர்கள் விளக்கி சொல்கிறார் சரி மூன்று படிநிலைகளாக ஓஷோ அவர்கள் சோதனத்தை பிரிக்கிறார் முதல் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது சோதினம் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய மையக்கருத்து சரிங்களா இந்த மையம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாற்றவே முடியாதுனாலும் மாற்றவே முடியாது மனிதனுடைய ஆயுட்காலத்தில் இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சோதனத்தினுடைய மையம் சரிங்களா அதுதான் ஃபஸ்ட்டு சென்டர் கோர் அதுதான் அடுத்தது நடுப்பகுதி உன்னால் மாற்றலாம் மாற்ற உனக்கு புத்திசாலி புத்திசாலியாக இருந்தேன்னே நீ மாற்றிக்கலாம் யா இதுவா இப்படிதான் நடக்கப்போகுது இ ஒரு சிலது வந்து இப்படி தான் நடக்கப்போதுன்னு அப்படி தான் நடக்கப்போகுது அது உன்னால் தலகியெலாம் நின்று தண்ணி முடிச்சாலும் மாற்ற முடியாது அது ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த மிடில் பார்ட் செகண்ட் லேயர் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சில நிகழ்வுகளை உன்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மையப்பகுதி மூன்றாவது வெளிவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு பார்ட் அப்படிங்கிறாரு அவரே சொல்கிறார் ஏன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க மக்கள் வந்து இந்த நடுப்பகுதி அதாவது கோர்னு சொல்லக்கூடிய அந்த மையத்தையோ இல்லை நடுப்பகுதியோ வந்து மக்கள் முழுசுமே விட்டுடுறாங்க இந்த ஒன்றுத்துக்காகாத இந்த வெளிப்பகுதி இருக்கு பாருங்க அதைத்தான் மக்கள் பிடிச்சிக்கிட்டு சுற்றிகிட்டு இருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா எனக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைச்சா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு இல்லை எனக்கு வந்து ஆகுமா இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வேலை கிடைக்கிறதுக்கும் கிரகத்திற்கும் திருமணம் ஆவதற்கும் கிரகத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல ஓஷோ சொல்கிறேன் ஸோ எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ஒரு சோசியலிசை இதில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உனக்கு வேலை கிடைக்கல நீ ஒரு கஷ்டப்படுற அந்த இடத்துல வந்து பணக்காரன் ஏழை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடமெல்லாம் இல்லை அந்த இடத்துல சோதினம் எப்படி வேலை செய்யும் இல்லையா சோஷியலிசை கருத்தில் போனோன்னா அந்த இடத்துல பணக்காரன் ஏழைங்க கூடியதெல்லாம் அந்த இடத்துல இல்லை ஸோ முதலாளி நான் தொழிலாளி அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல இல்லை அப்போ அந்த இடத்துல சோதினம் எங்கே போச்சு அப்போது கிரகத்திற்கும் எதற்கும் தொடர்பு இருக்குது கிரகத்திற்கும் எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கா இந்த கேள்வி நம்ம கேட்கணும் ஒரு எண்பது வயசு தாத்தா வந்து வாழைப்பழ தோல் வலிக்கு அன்றைக்கி ராத்திரி சாவார் அப்படின்னு சொன்னால் எந்த வாழைப்பழ தோல் வலிக்கு சாவார்னு நீ கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது வாழைப்பழ தோலுக்கும் தாத்தாக்கும் இல்லை கிரகங்களுக்கும் சம்மந்தமில்லை ஒரு மனுஷன் பிறக்கும்பொழுதே நீ வாழைப்பழ தோல் வலிக்கு தான் நீ வந்து கீழே விழுவ அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த புத்திசாலியும் நம்ப மாட்டான் ஸோ அதனால் இதெல்லாத்தையும் கொண்டு போய் சோதரத்து கூட இணைக்காதீங்க சோதரத்தினுடைய மைய கருத்து அது கிடையாது அதற்காக இல்லை சோதரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்கிறார் அப்போது உன்னால் வாழ்வில் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கும் அதற்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டு உன்னுடைய உடல் வாய்ப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த நோயிலிருந்து உன்னால் தப்பித்து வெளியே வர முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் அதற்கும் சோதனத்துக்கும் சம்மந்தம் உண்டு அதை விட்டு போட்டு இந்த ஒன்றனா விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு போய் நிற்காதீங்க இன்றைக்கி மக்கள் அதை தான் பண்ணுறீங்க பட் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒன்றுத்துக்கும் பயன் இல்லாத ஒரு காரணமாக அது வந்து போயிடுது சோதனம் அப்படின்னு இது எல்லாத்தையும் கிரகத்து கூட கொண்டு போய் கொண்டு போய் நிற்கி வைக்கும்போது எல்லாத்துக்குமே கிரகங்கள் முன்னாடி வந்து நிற்காது எல்லாத்துக்குமே கிரகங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி உன்னால் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடியாது ஒரு சில விஷயங்கள் நிஜமாலுமே ஏதாச்சும் நடக்கக்கூடியது தான் அந்த எதிர்ச்சியாக நடந்தது கூட நீ இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது தான் சோதிரம் தன்னுடைய ஒரு நிலையில் இருந்தது கீழே விழுந்துடுது அதனுடைய அந்த அந்த பவர் அந்த அந்த சோதரத்தினுடைய அந்த தன்மையை அதனுடைய அந்த ஒரு கிட்டிகாரத்தனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இழந்து போயிடுது ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லா நேரத்துலையும் இப்போ நடக்காது பிகாஸ் எல்லாத்துக்கும் கிரகத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்போது அந்த மைய நீ விட்டுட்ட சோதிடம் கீழே போயிடுச்சு இன்றைக்கி அதில் ஒரு ஒரு இன்றைக்கி அது ஒரு கேளிக்கூத்தாக மாறிப்போச்சு என்ன தான் இதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட மக்களுக்கு வந்து ஒரு ஆசையும் ஆவலும் அறிவும் வந்து எதனாடி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடியது ஏன்னா எனக்கு தேவை அது மட்டும்தான் நான் வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்புறமேல் தெரிஞ்சுக்குவோம் என்னுடைய கோர் நான் ஏன் இங்கே வந்தேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போ தெரிஞ்சுக்குவோம் இப்போ எனக்கு வேலை வேணும் பிள்ளை வேணும் ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட் வேணும் அது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போகுதுன்னு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு லைஃப் இப்படி தான் போய்கிட்ருக்கு சோதனை தன்னுடைய நிலை இழந்ததற்கு காரணம் இது தான் இதற்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டாக மகாவீரரும் அவருடைய சீடனும் சீடனான கோசலன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த கோசலன்னு சொல்லக்கூடிய அந்த சீடன் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் மகாவீரருக்கு எதிர்க்க திருமணம் ஒரு சீடனமா ஏன்னா அவருக்கு வந்து மகாவீரர் மேலே நிறைய மன அது என்ன சொல்லுவாங்க மனக்குமுறல்கள் நிறைய வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது மகாவீரர் மேலே இருந்த ஒரு காரணத்தினால மகாவீரருக்கு எதிர்க்காக இந்த கோசலன் அப்படின்னு திருமண ஒரு நாள் வந்து மகாவீரனரும் கோசலனும் ஒரு ஊர் விட்டு ஊர் இப்படி போயிட்டுருக்காங்க போகும்பொழுது கோசலனுக்கு திடீர்னு ஒரு டவுட் ஒரு பூசெடி பார்க்குறாரு கோசலன் மகாவீரர் சுவாமி இந்த மாதிரி இந்த பூசெடி வந்து பூத்து குழுங்குமா அது வந்து இன்னும் பூத்து குழுங்காத ஒரு தன்மையில் இருக்குது இந்த பூச்செடி வந்து பூத்து குழுங்கமான ஒன்னே அவர் மகாவீரர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு போய் அந்த பூச்செடி முன்னாடி உட்காந்து தியானத்தில் உட்காந்துடுறாரு அடி அமைதியை அப்படி உட்காந்துட்டு இருக்கார் கோசலனுக்கு என்னடா அது ஒருபடி டப்புட் உட்காண்டாரு ஒன்று கேட்டால் இல்லைன்னு சொன்னால் ஆமாம்னு சொல்லணும் வேலை பார்க்கறதுக்கு போயிடலாம் இவர் என்னன்னா போய் இங்கே உட்காந்துட்டாருன்னு சொல்லி அந்த கடுப்பாகுது பட் ஒன்றும் சொல்லலை அவர் வாட்டி கோசலன் அப்படியே நின்றுட்டே இருக்கார் மகாவீரர் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சொன்னேன் இது கண்டிப்பாக பூத்துக்குழுங்கும் அப்படிங்கிறாரு கோசலன் வெட்டுக்குன்னு அந்த செடியை பிடுங்கி தூக்கி வீசுறாரு மகாவீரர் ஒன்றுமே சொல்ல எங்கே இப்போ எங்கே பூத்துக்குழுங்க சொல்லுங்க வாக்கலாம் இப்போ நான் தான் அதை பிடுங்கிட்டேன் எங்கே இப்போ சொல்லுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு மகாவீரன் ஒன்றுமே சொல்லலை அப்படியே பேசாமல் ஒரு புன்முறை போட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிடுறாங்க ஊருக்குள்ளே போயிடுறாங்க போனோன்னே அவங்க தங்க வேண்டிய இடத்துக்கு போய் தங்கிடுறாங்க மழை அட்டுச்சு பேய் மழை ஏழு நாள் அவர்கள்னால் நகரவே முடியல அதனால் அவர்கள் அந்த இடத்துலையே தங்கிடுறாங்க ஏழு நாள் கழித்து அந்த மழை நின்னதுக்கப்புறம் திருப்பி அதே வழியில் அவர்கள் வந்து வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மழையினால் வந்து அந்த மண்ணெல்லாம் அரித்து அப்படியே ஓடி வந்து அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி அழகாக அப்படி மூடி அது மறுபடியும் பிடிச்சி அதில் பூத்து அந்த செடி வந்து பூக்க ஆரமிச்சிருச்சு கோசலனுக்கு என்னடாது அப்படின்னு ஆகிப்போச்சு அவர் எங்கே கொண்டே வச்சுக்கிறது குரு சொன்னார் குரு வந்து நான் டிஸ்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி இப்படி போதா கடைசியில் குரு சொன்னதே நடந்து வச்சேன் இது எப்படி நடந்தது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதா அப்படின்னு இது உங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாராம் நான் உட்காரும் பொழுது இந்த செடிக்கு பூத்து குலுங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது இருக்கா அதனுடைய அந்த ஆன்ம பலம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டேன் அந்த அதனுடைய ஆன்மபலம் தான் பூத்து குலுங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேபிளாகவும் இருந்தது அதனால இது வந்து கண்டிப்பாக பூக்கும்னு சொன்னேன் இப்போது கோசலன் வந்து திருப்பி இது எனக்கு புரியல வியப்பமும் குழப்பமும் நான் இருந்தால் புடிங்கி வீசினேன் அது செத்து இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆன்மபலம் குன்றி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது இறப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீ பிடுங்குற பார்த்தியா நீ வந்து அதனோட இறப்புக்கு ஒரு சாக்கு அவ்வளோதான் உன்னால் அந்த செடி சாகிறது இல்லை அந்த செடி ஏற்கனவே சாகிறதுக்கு அது ரெடியாக தான் இருக்குது நீ அதுக்கு ஒரு சாக்கு அது இறப்பதற்கு நீ ஒரு சாக்கு அவ்வளோதான் உன்னால் எதுவுமே நடக்கலை அப்போ அதனுடைய அந்த உயிர் தன்மை அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இப்போ இந்த செடி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகுந்த உயிர் தன்மை வாய்ந்தது இது என்ன பண்ணினேனான்னு அது மறுபடியும் பூத்து குழுங்கத்தான் போகுது அப்படின்னு சொல்லி நிறுத்தும் பொழுது கோசலனுக்கு அதுக்கு மேலே அந்த செடி மறுபடியும் புடுங்கிறதுக்கு தைரியம் இல்லை முன்னாடி ஊருக்குள்ளே போகும்பொழுது கோசலன் வந்து குருவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனார் இப்போ ஊரை விட்டு திருப்பி வெளியே வரும்போது மகாவீரர் ஒரு புன் அப்படி அப்படியே வரும்பொழுது கோசலனுக்காக கட்டுப்பு ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அது நீ பிடுங்குவியா பிடுங்க மாட்டியா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் சிரிப்பு வந்தது அப்படின்ட்டு ஓ நீங்கள் அதையும் பார்த்துட்டீங்களா பார்க்கல அது தேவையில்லாத விஷயம் முன் நடந்தது தெரியுமா நீ ஒரு கேள்வி கேட்க நான் போய் இதானத்தில் உட்காந்து பார்த்தேன் தெரியுமா அதுவே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேவையில்லாத விஷயம் பட் இருந்தாலும் அதை நான் பண்ணினேன் சரி கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக பண்ணினேன் அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துட்டேன் அந்த செடி வந்து உயிர் உயிர்பழைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டேன் இதுக்கு மேலே நீ அதை பிடுங்கினேனால அது திருப்பி உயிர் பழக்கி தான் போகுது அதனால் நீ பிடுங்குவியா புடுங்க மாட்டியா அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுவார் நீ முன்னே அது பிடுங்கி போட்ட இல்லையா நீ புடுங்கி போடுவேங்கிறதையும் நான் பார்த்துட்டேன் ஆனால் அதனுடைய உயிர் தன்மை நல்லபடியாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக உயிர் பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தான் நான் பேசாமல் வந்துட்டேன் அப்படின்ட்டு கோசலனுக்கு அவமானமாக போயிடுச்சு அவர் சும்மாவாக இருந்திருக்கலாம் எல்லாத்தையும் சொல்லி போட்டு நீ இப்போ பொடுங்கன்னா என்ன பொடுங்காட்டேன்னு போட அது வந்து தாராளமாக உயிர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு வாட்டி கேஷில் சொல்லிட்டு அவர் வாட்டி கிளம்பி போட்டார் கோசலனுக்கு இப்படி வெந்து வேகுது இப்படி அசிங்கப்பட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி ஓஷோ அவர் என்ன சொல்கிறாருன்னா கோசலன் பிற்காலத்தில் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் அதாவது இவனுக்கு வாய் சரி இல்லை சரியில்லை குரு அசிங்கப்படுதுன்னு நினச்சி இவன் தான் அசிங்கப்பட்டுக்கிட்டான் இது என்ன ஆயிடுச்சுன்னா வெஞ்சன்ஸ் மனசில் கூடி 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 நாளைக்கு பிற்காலத்தில் வந்து மகாவீரரை வெறுத்து ஒதுக்கி அவங்க தனியாக போனதுக்கு இது ஒரு காரணமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல நடந்தது என்னென்னா அந்த ஆன்ம பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா எது ஒன்று நடந்தாலும் தைரியமாக இருந்து எதிர்கொண்டு அந்த வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த கோர் ஏஜ்னு ஒன்று இருக்குது தெரியுமா அந்த கோர் ஏஜை வந்து சொதினும் அப்படிங்கிறது வெளியெடுத்து காட்டியும் ஒரு மனிதன் அதை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு காரியத்திற்கு நம் நம்ம இந்த இடத்துக்கு பிறக்கிறோம் வாழ்ந்து வாழ்ந்துன்னு ஆகணும் அந்த வாழ்க்கை வாழ்வதற்குன்னா அந்த அந்த கோர் பலம் எங்கிட்ட இருக்கான்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதற்கு தடைகளாக வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சு அதை என்னால் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நீ தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு ரெண்டு சர்க்கிள் ஆனால் நீ என்ன பண்ணுற இதை ரெண்டையுமே விட்டுட்டேன் மூணாவது சர்க்கிள் ஒன்றுத்துக்காகாத ஒரு சர்க்கிளுக்கு போயிட்டேன் இந்த காக்காய் உட்கார பணமளம் ஒழுந்த கணக்கில் இது நடக்கும் நடக்கலாம் இப்படி இருக்குது நடக்கலாம் இது வரலாம் போகலாம் நிற்கலாம் உட்காரலாம் இந்த லாமுக்கு தான் நீ வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்ட சோதிடம் அதற்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சது சோதிடம் தன்னுடைய நிலை இழந்து போச்சு அப்படிங்கிறார் அப்போ சோதிடத்தை வந்து உண்மையாலுமே நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் எனக்கு வந்து உண்மையாலுமே தீர்க்கமாக இந்த இடத்துல வாழ்வேனா தீர்க்கமாக இந்த இடத்துல வந்து எனக்கு இறப்பு அப்படிங்கிறது வருமா இல்லை அந்த வரக்கூடிய இறப்பும் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த கோரை நீ தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதிலிருந்து அந்த இறப்பு இப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அதை எதாவது மாற்ற முடியுமா இல்லை வாழ்வு இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கா அதை எதாவது மாற்ற முடியுமா இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளே நீ இருக்கணும் இருக்க மாட்டேங்கிற இந்த மையத்தை தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான அந்த லேயர் ஒன் அண்ட் லேயர் டூ இந்த ரெண்டு நிலைப்பட்ட சோதனத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மூணாவது லேயரை நான் மதிக்கவே கிடையாது மனிதர்கள் எல்லாருமே மூணாவது லேயர்லேயே நின்றுக்கிட்டு நான் சொல்கிறது எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சு நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறார் ஸோ சோதனத்தினுடைய முக்கியத்துவம் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறார் இப்படித்தான் நீ அந்த கலையை அணுக வேண்டுமே அன்றி தேவையில்லாத அந்த விஷயத்துக்கு இந்த தாத்தா கதை சொன்னார்ல வாழைப்போல தோல் வலிக்க விழுவான்னா எந்த வாழைப்போல தோலில் வலிக்க விடு அந்த மா இதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான கேள்வி உன்னுடைய வாழ்க்கையில் அற்பமான நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கேட்காத வந்தே இல்லை இங்கே வந்தே இல்லை ஏன் வந்தேன்னு முதல்ல கேள்வி கேளு எப்படி இருக்க போகிறேன்னு கேள்வி கேளு அது ரெண்டு முதல்ல கேள்வி அதை சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நீ நார்மலாக உன்னுடைய வா வாழ்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் நீ ஓயாம சோதர்ட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா உனக்கே ஒரு புரிதல் வந்துடுச்சு ஓ அப்படிதானா ஃபைன் ஓகே பார்ப்போம் அப்படின்னு போயிடுவாங்க ஸோ யா திருப்ப திருப்ப பேசினா ஒன்றுமே திருப்பி திருப்ப பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்ல வரார் அது அதனுடைய கருத்து என்ன எப்படி சோதரத்தை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் யா ஸோ இதான் உண்டான பதிவு பிடிச்சிருக்கும் இன்ஃபார்மேட் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் உங்களை திறந்துட்டேன் நன்றி Let's see